பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மூன்ஃபியோட மசாலாஸ் யூஸ் பண்ணி வேற லெவல்ல வந்துருக்கு. உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கு. moonfi.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். தனுஷ் மட்டும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகி 12 வருஷம் கழிச்சு எங்களை புரிஞ்சுக்க எங்களுக்கு நேரம் தேவைப்படுது, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ முடிவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்க போகும்போது கூட ஐஸ்வர்யும் கூட போய் தான் அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் இவங்க அவங்களோட அப்பாவான ரஜினி சார் கூடையும் தனுஷ் சார் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோ ஷேர் பண்ணி தேயார் மைன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி சந்தோஷமா இருந்த இவங்க திடீர்னு பிரியறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்க மாதிரி பலருமே இப்ப குழம்பி போயிருக்காங்க. அதுல சமூக வலைதளங்கள்ல பலருமே அவங்களோட கருத்துக்களை இப்ப பதிவிட்டு வராங்க. அதுல ஒரு சிலர் இது வந்து ஒரு காரணமா இருக்குமோ அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்ப சொல்லிட்டு வராங்க. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தனுஷ் அவர்கள் ரொம்பவே பிஸியான ஆக்டர்னு நாம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா தனுஷ் வந்து இப்ப நிறைய பாலிவுட் ஹாலிவுட் படங்கள்ல கமிட் ஆகி ரொம்பவே பிஸியா நடிச்சுட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் கமிட் ஆனதுனால அதிகமா இவர் வெளியில வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதன் காரணமா அவரோட குடும்பத்தோட அவரால் கரெக்டா வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருது. அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் யோகா எக்ஸசைஸ் ஆன்மீகம்னு அதிகமா கவனம் செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி யோகா பத்தின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. தனுஷ் பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட ஒர்க்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் அவங்களோட ஒர்க்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. இதனால ரெண்டு பேர்த்தாலையும் ஒன்னா வந்து அதிகமா நேரம் வந்து செலவழிக்க முடியாம போயிருது. அதனாலதான் ரெண்டு பேருமே எங்களை புரிஞ்சுக்க நேரம் தேவைப்படுது, அதனால நாங்க பிரிஞ்சு வாழ்றோம் அப்படிங்க மாதிரி இந்த முடிவு எடுத்திருக்கதா சமூக வலைதளங்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறமா ஐஸ்வர்யா வந்து அவங்களோட நேம வந்து ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணாம இன்னும் அப்படி வச்சிருக்காங்க. இது வந்து இவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்திருக்குது. தனுஷ் மட்டும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்காம பதிவு பண்ணிருங்க. மேலும் இது போல சினிமா அப்டேட்ஸ்க்கு எங்களோட தமிழ்க்ரௌட் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.